தமிழக அரசால சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திருமண நிதியுதவி திட்டமானது இருபத்தஞ்சாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி திருமண தொகை வழங்கிட்டு வராங்க அது ஸ்கீம் பொறுத்து வந்து மாறுபடும் அதே மாதிரி திருமங்கலியும் பார்த்தீங்கன்னா எட்டு கிராமக்கு வந்து தங்க நாணயமாக வழங்கிட்டு வர்றாங்க இந்த மாதிரி திட்டத்தில் தற்பொழுது தமிழக அரசு ஒரு முக்கியமான வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இருக்காங்க இதன்படி மட்டும் தான் இனிமேல் வந்து யாராவது ஒருத்தவங்க விண்ணப்பிக்கிறாங்க அதில் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இதன் மூலமாக மட்டுமே இந்த வழிமுறைகளை பின்பற்றி மட்டுமே அவங்களுக்கு இந்த நிதியுதவி அப்படிங்கிறது போய் சேரும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலா பாருங்க நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இது பார்க்காம நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு ஹண்ட்ரட் சான்ஸ் இருக்கு என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வீடியோ வந்து ஸ்கீப் பண்ணுவோம் வாங்க இதுவரை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரைய நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது விண்ணப்பங்கள் வந்து மாவட்ட வாரியாக பெறப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு வரையில வந்து நிதியுதவி தொகை மற்றும் தங்க நாணயங்கள் வழங்கிய வகையில ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது போய் சேர்ந்துருக்கு மேலும் முப்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அது போக வந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த டேட்டில் மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தகுதியான விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்குது இவங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வழங்கிகிட்டே வருவாங்க இதுக்குன்னு பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்கு ஒதுக்க இவங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது போய்க்கிட்டே இருக்கும் இப்படி தான் வந்து பல ஆண்டுகளாக வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சுதான் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தகுதியான விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கு இதுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரி இன்னும் வந்து நிறைய வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் இதுவரை இந்த திட்டத்துல எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சிறப்பா போய்கிட்டு இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புடைய மனுதாரர்களை அதிக அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பாத்தீங்கன்னா தமிழக அரசு கிடைச்சதுனால இந்த மாதிரி வந்து நிறைய முடிவுகள் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க ஏழை எளிய மனுதாரர்கள் நிதியுதவி மற்றும் தங்க நாணயம் கோரி விண்ணப்பிக்கும் நிலையில் ஏதேனும் சான்றிதழ் பெற உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டேரக்டா உங்கள் ஏரியாவில் இருக்கிற விரிவாக்க அலுவலர் அல்லது ஊர் நல அலுவலரை போய் நீங்க நீங்க வந்து சந்திச்சு அவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வருவாய்த்துறையிலிருந்து சான்றிதழ் வர வேண்டி இருக்கு அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தற்போதைக்கு வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லியிருக்காங்க மனுதாரரால் இணைய வழி மூலமாக பட்டப்படிப்பு படித்து வருவதற்கான சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என அறிய வந்தால் உடனடியாக மனுதாரருக்கு தகவல் தெரிவித்து பட்டப்படிப்பு முடித்ததற்கான சான்றிதழை பெற்று ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பத்துடன் இணைக்க அறிவுறுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் எவராவது ஒருத்தவர் அரசு பணியிலோ அல்லது வேற ஏதாவது திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழோ இருந்தால் அதை வந்து கலாய்வு பண்ணி உண்மை அந்த அப்ளிகேஷனோட உண்மை தன்மையை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்திட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து தள்ளுபடி செய்திட வேண்டும் அப்படிங்கிற இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க இதனால் நீங்கள் அரசு பணியிலோ அல்லது நிதி திட்டத்தில் உங்களுக்கு வந்து பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு விண்ணப்பிக்கும் மனுவில் இணைக்கப்பட்டுள்ள மணமகன் மற்றும் மணமகனுக்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழில் பிறந்த தேதி சரியாக உள்ளதா என கலாய்வு செய்ய வேண்டும் மணமகனுக்கு பதினெட்டு வயதும் மணமகனுக்கு இருபத்தோரு வயதும் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து உரிய வயது இல்லை எனில் அந்த அப்ளிகேஷனையும் வந்து தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்காங்க விதவை மறுமண திட்டத்தின் பொழுது மணமகனுக்கு நாற்பது வயதிற்கு மிகாமல் இருப்பது கலப்பு திருமணத்திற்கு வருவாய் வட்டாட்சியர்களிருந்து சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும் மணமகன் மற்றும் மணமகனின் சான்றிதழின் பெயர் சரியாக உள்ளதா என்பதையும் கலாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டுமே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாடை வீடு அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட உயர்தர வார்த்தை வாபவராக இருந்தால் அவங்க அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திருமண மண்டபங்களில் நடந்த திருமணங்களுக்கு நிதியுதவி தொகை கோரி விண்ணப்பிப்பது கலாய்வில் தெரிய வந்தால் அந்த அப்ளிகேஷனையும் வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க இப்ப இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்க ஆகி ஒரு மாசத்துக்குள்ள உங்களுடைய கல்யாணத்தை வந்து மேரேஜ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டை விரிவாக்க அலுவலர் அல்லது மகளிர் ஊர்நல அலுவலர் அவங்ககிட்ட போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க மேலும் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் அவங்க சரிபார்க்கும் பொழுது அலுவலர்கள் சரிபார்க்கும் பொழுது உங்களுடைய திருமண பதிவு சான்று இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க திருமண பதிவு சான்று எனில் உங்க அப்ளிகேஷன் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க மேலும் இந்த கலாய்வு பண்ண வர்றாங்க பார்த்தீங்கன்னா அப்ப வந்து கண்டிப்பா வந்து நேர்ல தான் அந்த ஆபீசர்ஸ் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க நீங்க வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நேர்ல வந்து மட்டும் தான் செக் பண்ணுவாங்க மொபைல் மூலமாகவோ அல்லது உங்களை நேர்ல குப்டோ அல்லது அவங்க தொலைபேசி மூலமாகவோ அவங்க கண்டிப்பா வந்து விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கறத உறுதியாக சொல்லிருக்காங்க மேலும் கலாய்வின் பொழுது உண்மை தகவல்களை மறைத்து தவறான தகவல்களின் அடிப்படையில் வசதியுள்ள மனுதாரருக்கு பயன் வழங்கி அறிக்கை சமர்ப்பித்தது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்தா கவர்மெண்ட் ஆஃபீஸரே தப்பு பண்ணியிருந்தாலும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தற்பொழுது வந்து இந்த நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது இந்த திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சென்று சேரும் அப்படிங்கிறது தமிழக அரசு தரப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது பட் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா மூணு லட்சம் பேர் வந்து இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க விண்ணப்பிக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் மேற்கொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க இவ்வளோ தான் வீடியோ வீடியோ புஷன் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்!